கவர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக டிக்கெட்க்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய மூவி. சிம்புவால் வந்து சப்போர்ட்டிவாக இந்த பொங்கலில் வந்து ஓடிடும். இல்லை டைம் போனது தெரியல, அவ்வளோ ஸ்லோவாலாம் தெரியல, ஒரு புக் வந்து ஸ்லோவாக இருந்திருக்கும், அவ்வளோதான். வேற லெவல் சார், ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட மண் வாசனை, சவுத் சைட் மண் வாசனையும் நல்லா இங்கே உணர முடிஞ்சுது. பாரதி ராஜா சிம்பு எல்லாருமே வாழ்ந்துட்டாங்க, இவங்க தான் நடித்தாங்கன்னா சொல்ல முடியும். ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது. தமிழ் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் வேற லெவல், புதுமையாக இருக்குது, நல்லாயிருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சிம்புக்காக வேணால் பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு இல்லை, அவருக்காக தாங்க வந்தோம். மற்றபடி அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த நான் தான் மாட்டேன்டா, இல்லை சிரமப்பட்டு நாங்கள் இப்போ சிரமமாக தான் போகிறோம், ஒன்றுமே இல்லைங்க. ஏதாவது நடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், நல்ல கதையாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். உடம்பு கம்மி பண்ணிருக்காங்க, லுக்லாம் ஓகே தான். இல்லை ஆனால் படத்தில் ஒன்றுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. சும்மா வைக்கணும்னு எடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். டேரக்டருக்கு எது கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரிலங்க. 20 நாள் முடிச்சு தரேன் உடனே கொடுத்துட்டாரு, நீ டேரெக்ட் ஆகிடலாம். பாட்டெலாம் ஓகே தாங்க, பாட்டெலாம் ஓகே தான், ஒன்றும் இல்லைங்க. படத்தில் ஒன்றும் இல்லைங்க, படத்தில் எதாக இருக்கணும்ல. யாருக்குமே பெரிய ஸ்கோப் இல்லைங்க, யாருமே நடிக்கல. சிம்மை மட்டும் சும்மா காட்டிட்டுருக்காங்க, பீஜியம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். எக்ஸ்பெக்டேஷனே இல்லை ப்ரோ, வேஸ்ட்டு. மொக்கம் பண்ணிட்டான் சுசீந்திரன், வேஸ்ட் பண்ணிட்டான் சிம்புவை, எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான். எதுவுமே இல்லை ப்ரோ, நல்லாவே இல்லை. நல்ல படம் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம், ஒன்றும் இல்லை. காலைல வந்தது வேஸ்ட்டு. சிம்போட கம்பேக் தான் நல்ல ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். எங்கேயுமே போர் அடிக்கல, இது தேவையில்லை அது தேவையில்லைன்னா சொல்ல முடியாது. கரெக்டாக ஒரு படத்துக்கு தேவையானது எல்லாமே இருந்துச்சு, நல்லா இருந்தது. நான் கண்டிப்பாக நல்ல ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம், சூப்பராக இருந்தது. குறை சொல்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை, பாட்டு மட்டும்தான் மனசில் எதுவும் நிற்கலை, பாட்டு மட்டும்தான் பெருசாக இல்லை, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ம், படம் வேறு லெவல் தான். வந்தால் ராஜாவாக தான் வருவார், வந்துட்டார், சூப்பர் படம்ண்ணா. கம்பேக் கன்ஃபார்ம் சொல்லலாம். ம், உடம்பெல்லாம் கம்பெனி, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சூப்பராக இருக்குது. வில்லேஜ் கரெக்டாக கோவிலில் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி இருக்குது படம், சூப்பராக நடிச்சிருக்காரு. மெசேஜ் சொல்கிறது கடவுளை தான் நம்பணும், கடவுள் பேரை சொல்லிட்டு இருக்கிறவங்க நம்பளை கூடாது, பூசாரியை நம்பக்கூடாது, கடவுளை நேராக நம்புங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எஸ்டிஆர் படம் எப்போ வரும்னு, நான் எதிர்பார்க்கல. இப்போ வரும்னு நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதுமாரி படம் வெளியே விடக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்துனே இருந்தேன். பட் படம் வெளியே வந்துச்சு, எஸ்டிஆருக்காக தான் நான் வந்தேன் படம் பார்க்கணுன்னு. படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, ஸ்டோரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுவாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஆமாம், ஸ்டோரி கொஞ்சம் இது பண்ணியிருந்தா தெரியல, நல்லா இருந்தது. பட் ஆனால் படம் மூவிங் கரெக்டாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது மூவி. சிம்பு ஆக்டிங் எஸ்பெஷலி சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு 2-3 பஞ்ச் ரொம்ப கிளாஸாகவே இருக்குது, நல்ல ஒரு கம்பேக் தான். படத்துலையா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா கவர் ஆவாங்க. ஷோர் ஷோர், காமெடி ஷோர் நல்லாயிருக்கு, காமெடி நல்லாயிருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு மாஸ்டர் இதில் ஃபேமிலி சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணுற மாதிரி எடுத்துருக்காங்க. காமெடி என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ஈஸ்வரன் பெஸ்ட்டாக இருக்குது. மாஸ்டர் வந்து எப்படி அப்படின்னா அது விஜய்க்கான மூவி, ஆக்சுவலாக லோகேஷான மூவி இல்லை அது. கம்பேர் ஆமாம், பொங்கலுக்கு ஈஸ்வரன் ஷோராக நல்லா ஃபேமிலி சென்டர். நல்லா அதுதான் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் தான், நல்லாயிருக்கு, ரொம்ப வெரி குட். நோ, வெரி நைஸ் மியூசிக், தமிழ் மியூசிக் நல்லா இருக்குது. அதான் ரொம்ப, அதாவது ரொம்ப வருஷம் கழிஞ்சு சிம்புவா இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதான் ஸ்டோரியை கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன், 3 ஃபேஷ் பிளாக் தேவையில்லை, அது ரொம்ப லெங்க்த்தாக போகிறது மாதிரி இருக்குது. பட் ஓகே, தலைவன் அவர் யாருன்னு அவரே ப்ரூவ் பண்ணிட்டா போல. இப்போ இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறது இல்லை, அவ்வளோதான் அவன் சொன்னது தான் உண்மை. சிம்புவோட ஆட்டம் தான், சிலம்பாட்டம் தான். ஹீரோயின் சூப்பராக இருக்காங்க, நியூ ஃபேஸு நல்லா பண்ணியிருக்காங்க, நியூ ஃபேஸ் மாதிரி தெரில நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் அப்பா பையன்தான் வாழ்ந்துட்டாங்க, அவங்க வந்து நடித்தாங்க திரை முன்னால் நடித்தாங்கன்னு சொல்கிறத விட ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது, ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் சுசீந்திரன் அவரோட படம் மாதிரி இல்லை, ஒரு புதுவிதமான கதை. ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குது சார், ஆக்சுவலி கடைக்குட்டி சிங்கம் டைப் தான் இது, வில்லேஜ் மெலோ ட்ராமா ஃபுல்லி கமர்ஷியல் ஆக்சுவலி. பட் போர் அடிக்கலை, போர் அடிக்காமல் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஒரு வாட்டி பார்க்கலாம்ண்ணா, ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், ஒன்றும் ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. டேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, ஒன்றும் தப்பாலாம் இல்லை படம், ரொம்ப போர் அடிக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்குது படம்.